Dear 10th standard students, sum number 4, which rational expression should be subtracted from this to get this? What's your question? What should be subtracted from 10 to get 3. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. ஒரு இன்டர்வியூல உங்களை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. அந்த இன்டர்வியூல என்ன கேக்குறாங்கன்னா, வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 10 டு கெட் 3னு உங்களை பார்த்து கேக்குறாங்க. 10 கிட்ட இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 3 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? 10 கிட்ட இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 3 வரும், 7 சப்ராக்ட் பண்ணா 3 வரும். எப்படி 7 வந்தது? நீங்க மைண்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரம் டு கெட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நம்பர் வரும். சப்ராக்டட் ஃப்ரம் 10 டு கெட் 3. Subtracted from 10 to get 3. Apo from will be the bigger number to get. Ena subtract panna parunga kedaikadhu chinnada dhaan irukum. Subtract aayiruchu. 10 chocolate vechirukringa. Yaro vaangitaanga. Subtract pannitaanga. Ungitta irundhu 4 chocolate vaangitaanga. Appo meedhi ethan chocolate irukum? 6 chocolate dhaan irukum. Koraiyum. Appo idha chinna number a irukum. Appo 10 la irundhu 3 minus panninga 7 vandrum. Appo interview la enna answer solringa? What should be subtracted from 10 to get 3 appdi ketanga na நீங்க 7 னு சொல்லிட்டு வருவீங்க. 7 should be subtracted from 10 to get 3. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். What rational expression should be subtracted from 10 to get 3? இந்த மாதிரி நினைச்சீங்க. 10 கிட்ட இருந்து எதை சப்ரேட் பண்ணா 3 வரும், 7. அப்ப this minus this, this minus this. அல்ஜிப்ரா ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸா பார்க்கும்போது எது பெருசு எது சின்னதுன்னு தெரியாது. இங்க பார்த்தோடனே தெரிஞ்சிடும் இதான் பெருசு இதான் சின்னதுன்னு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, ஃப்ரம் திஸ் டு கெட் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க இந்த சம அல்ஜிப்ரா விட்டு வந்துருங்க. வந்துட்டு சாதா நம்பர் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 10 டு கெட் 3 அப்படின்னா 7 சொல்லுவீங்க. எப்படி 7 சொல்லுவீங்க? உங்க பிரெயின் ஒன்னே ஒர்க் பண்ணிடும். 10 மைனஸ் 3 7 டக்குன்னு சொல்லிடும். ஆனா இதுதான் உங்களுக்கு பிக்கஸ்ட் எக்ஸ்பிரஷன், இதுதான் ஸ்மாலஸ்ட் எக்ஸ்பிரஷன். சப்ரேட் பண்ண பிறகு டு கெட் என்பது சின்னதா தான் இருக்கும். திஸ் வில் பி த ஸ்மால் நம்பர், திஸ் வில் பி த பிக் நம்பர். அப்போ விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் தி பி ஆஃப் எக்ஸ். அதை கண்டுபிடிக்கலாம். நீ என்ன செய்யணும்? ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா போதும். இதுல இருந்து 10 மைனஸ் 3 தானே 7 வந்தது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 பை எக்ஸ் கியூப் பிளஸ் 8 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதை போட்டா போதும். இந்த புரிஞ்சுக்கணும் நீங்க. வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் திஸ் டு கெட் திஸ் னா, வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 10 டு கெட் 3 நினைச்சுக்கிட்டீங்கன்னா, 10 மைனஸ் 3 7. அப்ப திஸ் மைனஸ் திஸ், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்ம 3 வந்துடும், 7 வந்துடும். அதுமே இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 பை, இது இப்படி எழுதலாமா பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப். 8 பார்த்தாலே 2 கியூப் தோணணும் உங்களுக்கு. மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ரைட். இது ஏதாவது ப்ராடக்ட் சம்ல செட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஏதாவது ப்ராடக்ட் சம்ல செட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் சம் பிளஸ் 4 மைனஸ் 2. 4 ஒன்ஸ் ஆர் 4. மல்டிப்ளை பண்ணா வரும், சப்ராக்ட் பண்ணா வராது. 2 2s ஆர் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 2 2s ஆர் மல்டிப்ளை பண்ணா வரும், ஆட் பண்ணா சப்ராக்ட் பண்ணா வராது. அப்ப இது ப்ராடக்ட் சம்ல உடையாது, இது ப்ராடக்ட் சம்ல உடையாது. இந்த சம் ப்ராடக்ட் சம்ல பிரேக்கே ஆகாது. ரைட். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8. வாட் இஸ் ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா? ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா, ஏ பிளஸ் பி
a plus b a square plus a into b x into 2 a into b plus b square na 2 square appo inda sum namba a cube plus b cube nu vacha a plus b a square plus ab plus b square minus x plus 1 by x square minus 2x plus 4 x square minus 2x plus 4 appo this rational expression minus this rational expression fine id product sum la odaila next moving to lcm next a very important thing is lcm this is a fraction you have to take lcm this is a rational expression rational expression fraction style la irundhana denominator ku lcm edukano denominator la modha common ah irundha adula highest power edukano idula common x square minus 2x plus 4 x square plus 2x plus 4 adha mari rendu sum namakku vandirukudhu appo idha first namba common eduk aarambikka porom common edukkadhukku munnadi a cube plus b cube formula a plus b a square minus ab inga minus ab varanum minus ab plus b square lcm edukku munnadi idha simplify pannittu kuda potralam namba oru vaadi lighta simplify panniren nan appo ungalukku lcm edukku easy ah irukum x plus 2 x square minus 2x plus 4 minus of x square minus 2x plus 4 x plus 1 mele x square plus 6x plus 8 fine number konja simplify pannitinga na lcm edukku konja easy ah irukum namakku appo enna pannirukka nanu a cube plus b cube 8 2 cube nu vechirken a cube plus b cube oda formula a plus b a square minus ab plus b square இதை மல்டிப்ளை பண்ணிட்டா 2 ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன் இது அப்படியே தான் எழுதிருக்கிறேன் எல்சிஎம் எடுக்க போறோம் எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காமன் எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு அதில் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் மீந்து போனதே எழுதணும் இது ரெண்டும் காமன் அதனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் காமன் பவர் ஒன்னு தான் அதனால அப்படியே வந்துடும் மீந்து போனது எக்ஸ் பிளஸ் டூ இதையும் எழுதணும் இதையும் எழுதணும் அதுக்கடுத்தது இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு அப்போ மேல இருக்கிறது அப்படியே தான் எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் plus 6x plus 8 minus இது இது கூட மேட்ச் ஆயிடும் இது அப்படியே இது கூட மேட்ச் ஆயிடும் இது மட்டும் மேட்ச் ஆகாது இத தூக்கி மேல அடிக்கணும் x plus 1 into x plus 2 அதுக்கு அடுத்து x plus 2 into x square minus 2x plus 4 மேல x square plus 6x plus 8 minus x ஆல் இதே மட்டும் பண்ணனும் இதே மட்டும் பண்ணனும் அப்ப x ஆல் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது x+1 ஒன்னு இருக்குது x+2 ஒன்னு இருக்குது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x2 plus 2x 1 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1x plus 2 is equal to when you start simplifying this will be x2 plus 6x plus 8 minus உள்ள எடுத்துட்டு போறேன் minus x2 இது 2x 1x ஆட் பண்ணீங்கன்னா 3x minus 3x minus 3x அதுக்கு அப்புறமேட்டு minus 2 minus 2 all divided by x plus 2 into x square minus 2x plus 4 x square cancel ஆயிடும் 6x ல 3x போச்சுன்னா 3x 8 ல 2 போச்சுன்னா 6 by x plus 2 into x square minus 2x plus 4 numerator ல ஏதாவது காமன் இருக்கா பாருங்க விசிபிளா ஓகே numerator ல ஏதாவது காமன் இருக்கா பாருங்க numerator ல 3 காமன் இருக்கு வெளியில எடுத்துருங்க x plus 2 all divided by x plus 2 into x square minus 2x plus 4 x plus 2 cancel ஆயிடும் Therefore, your final answer will be 3 by x square minus 2x plus 4. This will be your final answer. 3 by x square minus 2x plus 4 will be your final answer. But denominator,
அந்த 3 tables common எடுத்துட்டீங்கனா x plus 2 வரும் கீழ ஒரு x plus 2 ஆல்ரெடி இருக்குது அதனால அது கேன்சல் ஆயிடும் therefore my final answer will be 3 by x square minus 2x plus 4 in the book sum ல ஒரு சின்ன printing mistake இருக்கும் அது கரெக்ஷன் பண்ணீங்க this is the exact sum which rational expression should be subtracted from to get this அப்போ நீங்க என்ன செய்யணும்னா to find this rational expression from ல இருந்து to get a minus பண்ணனும் minus பண்ணும்போது a cube plus b cube ல split பண்ணிட்டு lcm எடுத்துட்டு common எடுத்துட்டு minus பண்ணிடணும் okay thank you